இந்த உலகில் நாம் பலவிதமான மனிதர்களை பார்த்திருப்போம். அதில் ஒரு சிலர் மற்றவர்களை பார்த்தவுடனே இவர்கள் இப்படித்தான் என மட்டம் தட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு சிறுவன் ஒரு முடித்திருத்தும் கடைக்குள் நுழைந்தான். அப்போது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளரிடம் மெதுவாக சொன்னார், இந்த உலகிலேயே இவன்தான் மிக முட்டாள் குழந்தை என்றும் அது இப்போது நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்றார். அந்த கடைக்காரர் ஒரு கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் மறு கையில் 2 ரூபாய் நாணயத்தையும் வைத்துக்கொண்டு அந்த பையனை அழைத்து, உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். அந்த பையன் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டு சென்றான். அந்த கடைக்காரர் சொன்னார், பார்த்தீர்களா, இவன் முன்னேறப் போவதே இல்லை என்றார். கடைக்காரர் சிறுவர் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி காசை தந்து கிண்டல் செய்து வந்தார். கடையிலிருந்து சென்ற அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வருவதை கண்டார். அவர் அவனிடம் சென்று, ஒரு கேள்வி கேட்கலாமா தம்பி என்றார். கேளுங்கள் ஐயா என அச்சிறுவன் பதிலளித்தான். ஏன் 5 ரூபாய்க்கு பதில் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டாய் என கேட்டார். ஐஸ்கிரீமை நக்கிக்கொண்டே அந்த பையன், என்றைக்கு நான் அவரிடம் 5 ரூபாய் எடுக்கிறேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பதே நின்றுவிடும் என்றான் அச்சிறுவன். நம்மில் பல பேர் நான் தான் இந்த உலகிலேயே அதிபுத்திசாலி என்று நினைத்து கொண்டு எதிரில் இருப்பவர்கள் அடிமுட்டாள்கள் என்று அவர்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் என அவர்களை புண்படுத்துகிறார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறாயோ அப்போது நீ உன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறாய். நன்றி, வணக்கம்.